நேற்றுக்கு ஒரு குரூப் காலையில் இருந்து ஹிந்தி வேணாம் போடா அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி அலப்பறை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். சாயங்காலம் இன்னொரு ஹேஷ்டேக் ட்ரெண்டாக ஆரம்பிச்சுது. அந்த ஹேஷ்டேக் என்னன்னா திமுக வேணாம் போடா அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக். இந்த ஹேஷ்டேக் எத்தனை வருத்துக்கு நெஞ்சு வழியை கொண்டு வந்துச்சுன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரில. சரி, ஹிந்தி வேணாம் போடா அப்படிங்கிற ஹேஷ்டேக் பின்னாடி பல விதமான அரசியல் முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமல் இருக்குது. கொஞ்சம் கேவலமான அரசியல்னே சொல்லலாம். அதுக்கும் மெட்ரோ சர்வீஸ் போன்ற ஆக்டர்ஸுக்கும் சாந்தனு, அதாவது பாக்யராஜோட மகன் சாந்தனுக்கும் ஏதாவது பின்னணிகள் இருக்கா, அவங்க ஏன் இதை முந்திக்கிட்டு இருக்காங்க போன்ற வெளிவராத உண்மைகளை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப் கவனமா பாருங்க. காக்கா முட்டை கணா போன்ற படங்களில் நடித்து மிகப்பெரிய புகழின் உச்சத்துக்கு போனவங்க தான் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ். நல்ல ஒரு ஆக்டர்ஸ். ஓகே, இவங்க ஹிந்தி படமும் நடிச்சிருக்காங்க. இவங்க நேற்றுக்கு ஒரு ட்வீட் போட்டாங்க. அந்த ட்வீட்டில் என்ன போட்டாங்கன்னா, எனக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஒரு டிஷர்ட்டை ஃபோட்டோ ஓடி சேவ் போட்டாங்க. இந்த ட்வீட்டை ஒரு மணி நேரத்தில் டெல் பண்ணாங்க. ஏன் டெல் பண்ணாங்க, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது தப்பாக போட்டாங்களோ அப்படின்னு நம்ம யோசிச்சா, நம்ம பசங்க இருக்காங்க இல்லையா தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ், அவங்க அவங்களோட பழைய வீடியோஸ் அவ்வளோதையும் கிண்ட ஆரம்பித்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா, இவங்க ஒரு ஹிந்தி படம் நடிச்சாங்கன்னு சொன்னல, அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒரு ஹிந்தி ஷோக்கு போயிருந்தாங்க. கபில் ஷர்மா ஷோன்னு ஒரு ஷோக்கு. அந்த ஷோவில் ஹாஸ்டாக இருந்த கபில் என்ன கேட்டாருன்னா, உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, நான் என்ன இவ்வளோ இங்கிலீஷ்லாம் எப்படி சமாளிக்கவே போகிறேன் அப்படின்னு நக்கல் தொண்டியில் சொன்னார். உடனே கோப உடஞ்சி பொங்கி எழுந்த ஐஸ்வர்யா ராஜேஷ், எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு யாரா சொன்னது, நான் ரொம்ப நல்லாவே ஹிந்தி பேசுவேன் அப்படின்னு ஹிந்திலே சொன்னாங்க. கோன் போலாரே மிரக்கோ ஹிந்தி நீ மாலும் போல்கே அப்படின்னு இதை பார்த்து மிரண்டு போனார் கபில் சர்மா. அதை விட பயங்கரமாக மிரண்டு போனது நம்ம ஒரு பசங்க தான். என்னப்பா இவங்க டிஷர்ட்லாம் மரண மாசா போடுறாங்க, ஆனால் இவங்க ஹிந்தி தெரியவனே மரண மாசா சொல்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்கள பற்றினா ட்ரோல்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சுது. இதை சூதாரிச்ச ஐஸ்வர்யா ராஜேஷ் உடனடியாக அந்த ட்வீட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் மறுபடியும் புது ட்வீட் போடுறாங்க. அந்த புது ட்வீட்டில் அதே டிஷர்ட் இருக்குது. அதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, என் ஃப்ரெண்ட் இந்த டிஷர்ட் எனக்கு வாங்கி கொடுத்தான், அந்த டிஷர்ட் நல்லா இருக்குல்ல அப்படின்னு போட்டு அந்த டிஷர்ட்டை ட்வீட்டாக போட்டு முடிக்கிறாங்க. இதே போலவே மெட்ரோ சீரிஸ் அப்படிங்கிற ஆக்டர் யுவன் சங்கர் ராஜா கூட இருந்து ஒரு டிஷர்ட் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த டிஷர்ட்லேயும் ஒரு டிஷர்ட்டில் என்ன போட்டிருக்குன்னா, நான் தமிழ் பேசும் இந்தியன் அப்படின்னு. பின்ன ஒரு இதில் வந்து எங்களுக்கு ஹிந்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா அப்படின்னு வழக்கம் போல் போட்டிருக்குது. அதே போல் சாந்தனு பாக்யராஜ், பாக்யராஜோட மகனும் பாக்யராஜோட மருமகமான கிக்கி சாந்தனு, இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு டிஷர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் இதே சேம் வேர்டிங்ஸ்னால், எனக்கு ஹிந்தி தெரியாது போடா சம்திங், இது எல்லாத்தையும் ரீட்வீட் பண்ணுறது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ், உங்களோட கெஸ் கரெக்டு தான். எந்த ட்வீட், இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ரீட்வீட் பண்ணுறது அங்கங்கே இருக்கிற திமுகவின் பிரமுகர்கள் எல்லாம் ரீட்வீட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக நான் பிரமுகர் யாருன்னு பார்த்தா கனிமொழி எம்பி, திமுக தலைவரின் மறைந்த முன்னாள் திமுக தலைவரின் மகளான கனிமொழி எம்பி. கூடவே ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம உதயண்ணாவும் இதே இதை பண்ணுறாரு. இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, ஹிந்துவில் எடிட்டராக வேலை பார்த்துட்ருக்கிற ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இதே ட்வீட்டை போட்டுறாரு, இதே டிஷர்ட் ஓடி, எனக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, இல்லை சார் நீங்கள் நல்லா ஹிந்தி பேசுவீங்க சார், நான் அதை பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு ராதாகிருஷ்ணன் கொடுத்த பதில் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், எனக்கு நல்லா ஹிந்தி பேச தெரியும், எனக்கு தேவை இருந்துச்சு நான் படிச்சுக்கிட்டேன், இம்போஸ் பண்ணாதுங்கப்பா அப்படின்னு. ஓ, உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க, எனக்கு தேவை இருக்குது நான் எங்கே போய் படிக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் அடுத்த கேள்வி வைக்கிறாங்க. இந்த கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் கிடைக்கவே இல்லை, என்றைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரில. அதுக்கு அப்புறமா இந்த ஒரு சர்க்கிள் அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இவங்க எல்லாருமா சேர்ந்து இதை மொத்தமாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சுக்கலாம். இது ஒரு திராவிட கட்சி இந்த விஷயத்தை ட்ரெண்ட் பண்ண ட்ரை பண்ணுது. இதை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யாரெல்லாம் தேவைப்படுறாங்க பார்த்தீங்களா? யுவன் சங்கர் ராஜா தேவைப்படுறாரு, ஆக்டர் ஷெரீஸ் தேவைப்படுறாரு, புகழின் உச்சத்தில் இருக்கிற ஐஸ்வர்யா ராஜேஷ் தேவைப்படுறாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர்கள் பட்டாளத்தை சேர்த்து கஷ்டப்பட்டு காலையில் ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணுறாங்க. சாயங்காலம் பின்ன ஒரு ட்ரெண்ட் வெளியாகுது. அந்த ட்ரெண்ட் என்னென்னா, திமுக வேணாம் போடா. இப்போ நான் உங்களுக்கு கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த திமுக வேணாம் போடா அப்படிங்கிற ட்ரெண்டை எந்தெந்த ஆக்டரை வச்சு கொண்டு வந்தாங்க? இப்போ ரெண்டாவது கேள்வி என்னென்னா, ஆக்டர்ஸ் யாருமே வரல அப்படிங்கிறது எங்களோட புரிதல். ரெண்டாவது கேள்வி என்னென்னா, இப்போ ஆக்டர்ஸ் யாருமே சொல்லலை, ஆனால் ட்ரெண்டிங்கில் அதை விட ஏதாவது ஹிந்தி வேணாம் போடாங்க விட டாப்பில் திமுக வேண்டாம் போடா மேலே வந்து நிற்குது. இப்போது இவ்வளோ பெரிய ஆக்டர் பட்டாளத்தை வச்சு கஷ்டப்பட்டு ட்ரெண்ட் பண்ணதை அடித்து தூக்குது இந்த குரூப். இந்த குரூப் சாமானிய மக்களின் குரல் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? ஏன்னா ஒரு செலிபிரிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. எஸ் பிஜேபியிலேருந்து கொஞ்சம் மெம்பர்ஸ் பண்ணாங்க, ஆனால் பிஜேபியில் புகழின் உச்சத்தில் இங்கே ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு ஆள் அண்ணாமலை ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள். அவங்க யாருமே இந்த ட்வீட் பண்ணலை.
இன்ஃபேக்ட் அண்ணாமலை கூட பண்ணல, திமுக வேணாம் போடான்னு சொல்லிட்டு வெளிப்படையா ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனாலும் தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா ட்ரெண்டிங்ல நம்பர் ஒன்ல இருக்குது திமுக வேணாம் போடா. இதை மக்களின் குரலா எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எஸ் இதை மக்களின் குரலா எடுத்துக்கலாம் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியா சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.